அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 ஸ்பூன் கொத்தமல்லி, பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி ஒரு 1/2 இன்ச் இல்ல 1/2 இன்ச், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை சின்ன துண்டு, வெந்தயம், குருமிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 1/2 ஸ்பூன், வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருளை மட்டும் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வடச்சட்டியில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா மசாலா பொருள் எல்லாம் பொன்னிறமாயிருச்சு. அது எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வரமிளகாய் வந்து ஒரு 6-7 வரைக்கும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் வந்து மட்டன் குழம்பு வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் மட்டும் எடுத்திருக்கிறதுனால மசாலா பொருளெல்லாம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 கரண்டி வடச்சட்டியில் சேர்த்துட்டு இதில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடணும். இப்போ கருவேப்பில் வந்து ஒரு 3 இனுக்கு சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அந்த மசாலா பொருளெல்லாம் நம்ம தனியாக வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக சந்தனமாட்ட அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து மட்டன் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். அப்புறம் அந்த ஜாரில் மசாலா அரைச்ச கலவை இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து இது தண்ணி கலந்து நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். தண்ணி வந்து நிறைய கலக்க வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து மட்டனையும் குக்கர்லேயே வச்சு விசில் விடுறதுனால தண்ணி அதிகமாக இருந்தால் வெளியில் ஃபுல்லும் வந்துட்டுருக்கும். அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு போதும். இதில் வந்து கல் உப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வைத்த மட்டன் 1/2 கிலோ சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 7-8 விசில் விட்டுக்கலாங்க. ஏன்னா இது வந்து சின்ன குக்கர், அதனால் வந்து 7-8 விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தெளிஞ்சு வந்துருச்சு. தேங்காய் வந்து ஒரு 2 சில் அளவுக்கு, ஒரு சிலர் தேங்காய் சேர்த்த மாட்டாங்க, ஆனால் தேங்காய் சேர்த்தும் போது அது தனி டேஸ்ட் இருக்கும். இந்த மிளகு வாடை மாதிரி வராமல் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நிறைய சேர்த்த வேண்டாங்க. இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்து பச்சை வாடை போயிடுச்சு. நல்லா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் 5-6 கட் பண்ணி வச்சதும் எடுத்துக்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ஒரு 2 கரண்டி சின்ன கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் அல்லது கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து கருவேப்பில் 1 இனுக்கு சேர்த்திக்கலாம், இல்லை 2 இனுக்கும் கூட சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி வச்சுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுடலாம். சுவையான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.